இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு போகக்கூடியது என்ன குறைபாடுகளை போடுறாங்க? ஆண்கள் விந்தணு குறைபாடு, மொட்டிலிட்டி, அதனுடைய வேகமாக நீந்தும் தன்மை இல்லைன்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து முத்தாய்ப்பாக ஒரு சொல்யூஷனாக இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய ரகம் என்ன? மாப்பிள்ளை சம்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சொல்லுவாங்க நாகம்ன்ற சத்து, ஜிங்க், அதே போல் வந்து நமக்கு இரும்பு சத்து, இதெல்லாம் ரொம்ப அதிகமான அளவில் இருக்குது. அதனால தான் என்னென்னா இது வந்து மாப்பிள்ளைகளுக்கான அரிசி, கிங்ஸ் ரைஸ் அப்படின்றாங்க. ஓகே, கருப்பு அரிசின்னு சொல்லுவாங்க, கருப்பு கவுனி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம நாட்டுக்கோட்டை பக்கம் தேவக்கோட்டை காரைக்குடிக்கெலாம் போனால் என்ன ஒரு கருப்பு கலரில் ஒரு பாயாசம் கொடுத்துருப்பாங்க, கவுனி பாயாசம் அப்படின்னு சொல்லி. அந்த கவுனி அரிசி வந்து ரொம்ப அற்புதமானது. அந்த கவுனி அரிசியோடைய தன்மை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்க சூழலில் வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ், ரத்த ஓட்டத்துக்கு மிகுந்த உகந்தது, நீரழிவு வராமல் இருக்கிறதுக்கான ஒரு பெரிய இது. நிறைய பேர் நினச்சிக்கணும் டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு அரிசியில் கருப்பு கவுனியை சாப்பிடும்போது டயபெட்டிஸ் வராமல் பாதுகாக்கின்றதுக்கு நிறைய விதமான தரவுகள், ஆராய்ச்சி தரவுகள்லாம் இருக்குது. இந்த கருப்பு கவுனி வந்து ரொம்ப உகந்தது வந்து அவல், கருப்பு கவுனியோட அவல்லாம் வந்து என்ன புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய சக்தியாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த பூங்கார் அரிசியோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இட்ஸ் பெஸ்ட் ரைஸ் ஃபார் கர்ப்பிணிகள். நீராகாரம் உங்களுக்கு தெரியும், நீராகாரம் தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த காஸ்ட்லியான ஒரு உணவு. எங்கே? ஆஸ்திரேலியாவில் எந்த ஒரு வியாதி எடுத்தாலும் கூட இன்டஸ்ட்ரியல் மைக்ரோஃப்ளோரா அப்படின்னு சொல்லக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளுக்கும் அந்த நோய்க்கு என்ன கரஸ்பாண்டிங் அப்படின்றத இப்போ ரீசெண்ட் இருக்க ரிசர்ச், என்ன உணவையாக இருக்கட்டும், அது வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் கேன்சர்லேருந்து எல்லாமே அதை ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த உள்ள இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்களை வளப்படுத்துறதுல, நம்ம ஒருத்தவங்க திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குன்னே வந்து நமக்கு வந்து ஒரு சிறப்பான அரிசியவே நம்ம இதில் இருக்குது, நம்மளோட ரகமே. நம்ம இன்றைக்கி அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு போகக்கூடியது என்ன குறைபாடுகளை போடுறாங்க? ஆண்கள் விந்தணு குறைபாடு, மொட்டிலிட்டி, அதனுடைய வேகமாக நீந்தும் தன்மை இல்லைன்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து முத்தாய்ப்பாக ஒரு சொல்யூஷனாக இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய ரகம் என்ன அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா. இந்த மாப்பிள்ளை சம்பாவில் இன்றைக்கி இருக்க அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு பார்க்குறதே வந்து என்ன, அந்த காலத்தில் இதுக்கு பேர் இளவட்ட அரிசி. அந்த இளவட்ட அரிசியை வந்து என்னென்னா ஜென்ரலாக நமக்கு தெரியும், அரிசியை வந்து வடித்து சாப்பிட்றதும் குக்கரில் வச்சு சாப்பிட்றதுக்கான வித்தியாசத்தை நம்ம வந்து பார்த்தோன்னா, நமக்கு வந்து வடித்து சாப்பிடுவது தான் மிக சாலச்சிறந்தது. குக்கரில் வச்சு சாப்பிட்றது வந்து உகந்தது இல்லை. அடிப்படையாக நம்ம வந்து இயல்பாக இருந்தாலும் வந்து என்னென்னா, நம்ம குக்கரில் இருந்தாலும் கூட நமக்கு வந்து அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம குக்கரில் எல்லாமே வச்சு நம்ம குக்கரில் ஃபுல்லாக வந்து நம்ம விசில் வச்செல்லாம் பண்ணும்போது அப்படின்னா வெப்பநிலையே அதிகம், அதில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் மற்ற விஷய சத்துக்கள்லாம் வந்து அதை வந்து குறைபாடு. ரெண்டாவது தேவையற்ற சத்துக்களையும் சேர்த்து சாப்பிட்றோம். அப்போ இந்த மாப்பிள்ளை சம்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சொல்லுவாங்க நாகம்ன்ற சத்து, ஜிங்க், அதே போல் வந்து நமக்கு இரும்பு சத்து, இதெல்லாம் ரொம்ப அதிகமான அளவில் இருக்குது. அதனால தான் என்னென்னா இது வந்து மாப்பிள்ளைகளுக்கான அரிசி. நீ மாப்பிள்ளை சம்பா பார்த்தீங்கன்னா கேரளாவில் இன்னும் நிறைய அதிகமாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய ஸ்டார்ஸ்லாம் சாப்பிட்றது அப்படின்றாங்க. நமக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கேரளாவில் இருக்க ஒரு சினி ஸ்டார், கேரள மக்கள் வந்து நிறைய பாரம்பரியத்தை வந்து இது பண்ணுவாங்க. இப்போ கேரளா மக்கள் வந்து அந்த நெல்லில் இருக்க அரிசியில் இருக்கிறதே என்ன பண்ணுவாங்க, நமக்கு கொலக்கட்டை, திட்டு, அடை, இதெல்லாம் வந்து அதிகமாக சாப்பிட்றது வந்து என்னென்னா கேரள மக்கள், அப்பம் இதெல்லாம் சாப்பிட்றது. அப்போ அவங்க சாப்பிட்றது வந்து என்னென்னா குறிப்பாக வந்து நிறைய பேர் சாப்பிட்றது வந்து மாப்பிள்ளை சம்பாவுடைய அரிசி, அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இன்னொரு அரிசி, அந்த அரிசி என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப சீக்ரெட்டாக வந்து என்னென்னா கிங்ஸ் ரைஸ் அப்படின்றாங்க. ஓகே, கருப்பு அரிசின்னு சொல்லுவாங்க, கருப்பு கவுனி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா வந்து என்னென்னா நம்ம நாட்டுக்கோட்டை பக்கம் தேவக்கோட்டை காரைக்குடிக்கெலாம் போனால் என்ன ஒரு கருப்பு கலரில் ஒரு பாயாசம் கொடுத்துருப்பாங்க, கவுனி பாயாசம் அப்படின்னு சொல்லி. அந்த கவுனி அரிசி வந்து ரொம்ப அற்புதமானது. அந்த கவுனி அரிசியோடைய தன்மை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்க சூழலில் வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ், ரத்த ஓட்டத்துக்கு மிகுந்த உகந்தது, நீரழிவு வராமல் இருக்கிறதுக்கான ஒரு பெரிய இது. நிறைய பேர் நினச்சிக்கணும் டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், டயபெட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு அரிசியில் கருப்பு கவுனியை சாப்பிடும் போது டயபெட்டிஸ் வராமல் பாதுகாக்குன்றதுக்கு நிறைய விதமான தரவுகள், ஆராய்ச்சி தரவுகள்லாம் இருக்குது. இதை வந்து நமக்கு என்ன அப்படின்னா நிறைய இதில் வந்து உயிர் சக்திகள் இருக்குது அப்படின்னா, சித்தர்களோட ரைஸ், நம்ம அரசர்கள் எப்படி சாப்பிட்டாங்கோ அதே போல் வந்து சித்தர்களும் வந்து என்னென்னா சித்த மருத்துவத்தில் இந்த கருப்பு கவுனியை அரிசியை வந்து நம்ம
நிறைய பயன்படுத்துகிறாங்க. இந்த கருப்பு கவுனி வந்து ரொம்ப உகந்தது வந்து அவல். கருப்பு கவுனியோட அவல்லாம் வந்து என்ன புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய சக்தியாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ரகம் வந்து நமக்கு இன்றைக்கி கிடைக்குது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். அதை வந்து நம்ம இயல்பாக வாங்கலாம். இது மாதிரியான அரிசிகள்லாம் சமைக்கும் போது என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன்னா ஏன், இது எதுவும் வந்து சில்கி பாலிசிங்கான பாலிஷ்ட் ரைஸ் கிடையாது. இது வந்து கைக்குத்தல் அரிசியாக இருக்கும், இல்லாட்டி ஒரு தடவை 2 தடவை தேய பிடிச்சிருப்பாங்க. அதோடய நார்ச்சத்தெல்லாம் அதில் இருக்கும். அந்த நார்ச்சத்தெல்லாம் கரையிற அளவுக்கு, அந்த நார்ச்சத்து மிருதுவாகிற அளவுக்கு என்ன இருக்கணும், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து சமைக்கிறதுக்கு முன்னால் நம்ம வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் கர்ப்பிணிகளுக்கெல்லாம் உங்களுக்கு மருத்துவச்சிகள் தெரியும். மருத்துவச்சிகள் அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் பேறுகாலம் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பெண்கள் இருப்பாங்க. ஒரு சமூகத்தில் இருக்கவங்க வந்து எல்லாமே ஒருத்தவங்களுக்கு பெர்கனண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கடைசியில் மருத்துவச்சிதே நின்று பார்ப்பாங்க. அவங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் தெரியும். அந்த மருத்துவச்சிகள் வந்து இது மாதிரியாக வந்து கர்ப்பிணியாக இருக்கும்போதே கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து 2. ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே பகிர்ந்துக்கிட்டோம், எள்ளு நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய உருண்டை கொடுக்கறது. அதுக்கு மேலே வந்து என்னென்னா, அவங்க வந்து ஒரு அரிசியை வந்து கர்ப்பிணிகளுக்கே பயன்படுத்துகிற கொடுத்துருக்காங்க. அது பூங்கார் அரிசி. இந்த பூங்கார் அரிசியோட சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இட்ஸ் எ பெஸ்ட் ரைஸ் ஃபார் கர்ப்பிணிகள். இப்போ கர்ப்பிணி அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும், நம்ம ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி ரத்த அயன் சத்து குறைபாடாக இருக்கும். கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த செங்கல்லாம் வந்து திங்கக்கூடிய பழக்கம் இருக்கும் சில பேருக்கு. அந்த காலத்தில் இப்போ எவ்வளோ பேருக்கு அது வந்து தெரியும் இருக்காது, மண் திங்குது குழந்தை அப்படின்வாங்க. அப்போ அப்படின்னா இரும்பு சத்து வந்து இரும்பு சோகை குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு வந்து என்னென்னா, இந்த பூங்கார் அரிசியை வந்து நீராகாரமும், பழைய சோறுக்கு வந்து பூங்கார் அரிசி பெஸ்ட். இப்போ நீராகாரம் உங்களுக்கு தெரியும், நீராகாரம் தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த காஸ்ட்லியான ஒரு உணவு. எங்கே, ஆஸ்திரேலியாவில் ஹோட்டலில் போனீங்க அப்படின்னா, கேஸ்ட்ரோஇண்டாலஜிஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ வயிறு தொடர்பான என்னென்ன குறைபாடு இருக்கோ அந்த வயிறு தொடர்பான குறைபாடு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்லாம் ஒன்று சொல்கிறாங்க, நீ வந்து ப்ரோபயாட்டிக் எடுத்துக்க. ப்ரோபயாட்டிக்னா என்ன, ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு உணவில் தொடர்ச்சியாக வந்து ஈஸ்ட் சத்துக்கள், சத்துக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அதை நுரைக்க வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், அந்த இன்டர்னல் கட்டில் அந்த நம்ம குடலில் குறையிறத நிறைய குறைபாடுகளுக்கு காரணம்ன்றாங்க. இப்போ எந்த ஒரு வியாதி எடுத்தாலும் கூட இன்டர்னல் மைக்ரோஃப்ளோரா அப்படின்னு சொல்லக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளுக்கும் அந்த நோய்க்கு என்ன கரஸ்பாண்டிங் அப்படின்றத இப்போ ரீசெண்ட் இருக்க ரிசர்ச் இருக்கக்கூடிய, இப்போ நோபல் ரிசர்ச் வரையும் போகிறது எல்லாமே கட் பேக் கட்டில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ்க்கும் வேறு என்ன நோய், என்ன நோயாக இருக்கட்டும், அது வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் கேன்சர்லேருந்து எல்லாமே அதை ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த உள்ளே இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்களை வளப்படுத்துறதுல பூங்கார் அரிசிக்கு இணை பூங்கார் அரிசி தான். அது நம்ம வந்து பழைய சோறா அந்த நீராகாரமாக வச்சு உண்ணும் போது என்ன அப்படின்னா, அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே போல் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் ராமநாதபுரத்து பக்கம்லாம் வந்து என்னென்னா கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அந்த கடினமான உழைப்பாளிகளுக்கு கம்ப்ளீட்டாக அங்கே வந்து ஒரு ரைஸு, எந்த அரிசி அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து காட்டு யானம்னு ஒரு அரிசி இருக்குது. அந்த காட்டு யானம் வந்து இன்னும் வந்து நம்ம கடைகளில் கிடைக்குது. அந்த காட்டு யானம், காட்டு யானம் என்ன அப்படின்னா, ஏன்டா காட்டு யானம்னு அதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானையோட அவ்வளவு வெயிட்டையும் எது தாங்குது, யானையோட வெயிட்டை வந்து அவங்க உறுதியாக வந்து அதோட கால்கள் தாங்குது. அந்த அளவுக்கு போன் நமக்கு வந்து நிறைய பேருக்கு இன்றைக்கி என்ன குறைபாடு, நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் போகிறாங்க, ஒரே இடத்துல செடன்டரி லைஃப்பில் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறாங்க, நம்ம கால்சியம் டெஃபிஷியன்சி சொல்கிறாங்க, அதே மாதிரி போன் டென்சிட்டி இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த காட்டு யானத்தில் வந்து கால்சியம் சத்து வந்து அதிகப்படியாக இருக்கும். இந்த கால்சியம் சத்து இன்றைக்கி இல்லாமல் வந்து எவ்வளோ பேர், இப்போ இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கான குறைபாடு என்ன இருக்குது, வைட்டமின் டி குறைபாடு, ஏன்னா வெயில் அலையலை. அப்புறம் பி குறைபாடு, ஏன்னா நமக்கு வந்து மேலே தான் நம்ம தேய்க்கப்பட்ட தானியங்களை தான் பயன்படுத்துகிறோம். அது வந்து கோதுமையாக இருக்கட்டும், மற்ற இதாக இருக்கட்டும், எதுனாலும் நம்ம தேய்க்கப்பட்டதாக இருக்கதே இருக்குது. அப்போ அந்த தேயப்பட்ட அந்த தானியத்தை சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த பி சத்து குறைபாடு, அதே போல் நமக்கு வந்து மற்ற ஒரு கால்சியம் குறைபாடு, இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய சொல்யூஷன் வந்து காட்டு யானம் அரிசியை வந்து நம்ம தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருந்தோன்னா இதில் வந்து நமக்கு உயிர்கிட்டோம். சில பேருக்கெலாம் வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, உங்களுக்கெல்லாம் தெரியும் கேரளா ஆயுர்வேதாவுக்கெல்லாம் போகிறாங்க. ஓகே,
அங்கே என்ன அப்படின்னா, ஏற்கனவே குமரி மாவட்டத்தில் வந்து தொக்கணம்னு ஒரு சிகிச்சை முறை இருக்குது. அது வந்து கிளி அப்படின்னு பயன்படுத்துவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பொட்டனை மாதிரி வச்சு ஒத்தனம் கொடுப்பாங்க. நமக்கு வந்து பொற்கிளின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த கிளி அப்படின்றதில் எதை வச்சு ஒத்தனம் கொடுக்குறாங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து அந்த மசில் தசைகள் வந்து மிருதுவாயிடுச்சு, தசை கிழிஞ்சிருச்சு, பேக் பெயின் இருக்குது, அதே போல் வந்து முதுகு தண்டுவாரத்தில் பிரச்சனை இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுக்கான சொல்யூஷனாக என்ன இது பண்ணுறோம் அப்படின்னா, நவரக்கிளி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அந்த நவரக்கிளி என்னடான்னு பார்த்தா, நவரை அப்படின்னு அரிசி, அரிசியில் ரகத்துலேயே நவரை அரிசி, இந்த நவரை அரிசியை பாலோட வேக வச்சு அதை வந்து பொட்டலமாக கொடுத்து நம்ம வந்து உடலில் சாடுறது மாதிரியே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அதை பயன்படுது. இப்போ அரிசி பாருங்கள், நேராக சாப்பிட்றது மட்டும் இல்லை, வெளியில் கொடுக்கவே எக்ஸ்டர்னலாக கொடுக்கும்போதே வந்து என்னென்னா, அந்த நவரை அரிசியோட பவர் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு இருக்கும். நவர அரிசியோட சில மருந்துகள்லாம் உட்கொள்ளும் போது அதனால் நமக்கு வந்து பேக் பெயின் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், முறையாக வந்து நம்ம சாப்பிட வேண்டியது வந்து காட்டி யானம் அப்படின்ற அந்த அரிசி. அதுக்கு மேலே நமக்கு வந்து தெரியும், சில அரிசிகள்லாம் ரொம்ப பார்க்கும்போதே வந்து ரொம்ப கருடன் செம்பான்னு ஒரு அரிசி இருக்குது நம்ம ஊர் பக்கம். அந்த கருடன் செம்பா அரிசியில் என்னன்னு பார்த்தா, அந்த நெல்லில் பார்த்திங்கன்னா கருடனில் எப்படி இருக்கும், கழுத்தில் கழுத்தில் வந்து அந்த இதெல்லாம் வந்து வெண்மையாக இருக்கும், வெண்மையாக ஒரு ரிங் இருக்கும். அதே போல் இந்த நெல்லில் பார்த்தீங்கன்னாவே வந்து ஒரு கருப்பு டாட் இருக்கும் மேலே, ஒவ்வொரு நெல்லையும் அந்த டாட் இருக்கும். அது வந்து வந்து அந்த கருடன் சம்பா. அந்த கருடன் சம்பா எதுக்கு மெயினாக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நீர் எரிச்சல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மார்க்கெட்டிங் வெயிலில் அலையிறவங்களுக்கு என்ன இருக்கும், நீர் எரிச்சல், யூடிஐ கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க. அந்த சிறுநீர் பாதையை சுத்தப்படுத்துறதுக்கும் சிறுநீர் பாதையை குணமாக்குறதுக்கான ஒரு மருத்துவ ரீதியான நமக்கு ஒரு ஒரு இது வந்து ஒரு ஒரு அரிசி இருக்குது அப்படின்னு சொன்னால், அது வந்து அந்த கருடன் செம்பான்ற அந்த வருது. இதை வந்து மெயினாக வந்து என்னென்னா, பழைய செப்பாட்டுகள்லாம் காடை கழுத்தான் அப்படின்றாங்க இந்த நெல்லை. அப்போ இது போல் நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும், அதே போல் நமக்கு ஒவ்வொரு ரகங்கள்லேயும் நமக்கு ஒவ்வொரு தனித்துவ தன்மை இருக்குது. அப்படி இருக்க பார்த்திங்கன்னா, ஸ்கின் டிஸார்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கும், உப்புச்சத்து இருந்து உப்பு தொடர்பாக இதெல்லாம் இருக்கும், ஸ்கின்னில் வந்து நிறைய அலர்ஜிஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கு ஒரு ரகத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ரகம் எங்கே அப்படின்னா, நீங்கள் பார்க்கலாம், நமக்கு வந்து நெய்தல் நிலத்தில், நமக்கு வந்து கடற்புறங்களில், அந்த கடலை ஒட்டி இருக்க பகுதியில் என்ன காற்று அதிகமாக இருக்கும், உப்பங்கிளி உப்பு உப்பு காற்று அதிகமாக இருக்கும். அங்கே தோல் சம்மந்தப்பட்ட ஒரு சில வியாதிகள் வருது அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து அவங்க பயன்படுத்துகிற வந்து குடவாளை அப்படின்ற ஒரு நெல் ரகம் இருக்குது. அந்த குடவாளை நெல் ரகம் என்ன எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், சாதாரண வந்து இந்த பக்கம் எது சீ கோஸ்டில் நிறைய கடல் புறங்கள்லையும் அந்த கடலை ஒட்டி உள்ள பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய நெல் ரகம். இதோட சிறப்பு என்னென்னா, குடலை சுத்தப்படுத்தும். நம்ம வந்து இந்த குடவாளை வந்து என்ன அப்படின்னா, எப்படி இந்த பெயர் வந்து மறிவு வந்துச்சு அப்படின்னு தெரியாது, ஆனால் இது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நெல் ரகம் அப்படி விளைஞ்ச உடனே என்னென்னா, நாளாக பிரிஞ்சது மாதிரியாக வந்து நல்லா கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா, வாழை கொத்து எப்படி வாழை எப்படி இருக்கும் அது போல் இருக்குன்றிருக்கா அந்த குடவாளை அப்படின்றது. நம்ம சொல்கிறதெல்லாம் நிறைய ரகங்கள் இருந்தாலும் என்ன அப்படின்னு சொன்னால், இயல்பாக நாம் பயன்படுத்த முடியுமா. இன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ ஒரு 12,000 நெல் ரகங்கள் இருந்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செப்புப்பட்டயத்தை பார்த்தோம். இவ்வளவு இருந்த இடம் வந்துன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு எக்ஸ்டிங்க் ஸ்டேஜில் போயிடுச்சு. இப்போ நம்ம நிறைய பயன்படுத்த என்னென்னா, நம்ம மரபு ரீதியான ரகங்களை மீட்டுருவாக்கம் பண்ணுறதும் இல்லை, நம்மளுடைய உடல் வந்து நம்ம மீட்டுருவாக்கம் பண்ணணும். ஏன் நம்ம வந்து இந்த அரிசி சார்ந்த மருத்துவத்தில் அரிசியை பயன்படுத்தினா எளிதாக வந்து நமக்கு வந்து குணமாகுது அப்படின்னு சொன்னால், நம்ம ஆட்கள் வந்து அரிசியை பல்வேறு வகையான வகைகளில் பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கலாம், பிட்டுக்கு மண் சுமந்தான் அப்படின்னு சொல்லி எதில் பார்த்துருப்போம், திருவிளையாடல் புராணத்தில் பண்ணுறாங்க. பிட்டு என்ன, மெயினாக வந்து நமக்கு நம்ம அரிசியோட மாவில் பிட்டு அப்படின்ற ஒரு இதை இது பண்ணுறாங்க. சில இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா, சில வைத்தியர்கள் கொடுக்கறது வந்து என்னென்னா, பிட்டு போல் வந்து ஒரு 100 ஆண்டு இருக்கக்கூடிய அந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய பிசின், அந்த பிசினுடைய ஒரு ஒரு கொஞ்சம், அதே இடத்துல வந்து நமக்கு என்ன பாரம்பரிய அரிசியில் இருக்கக்கூடிய அந்த அரிசி ரகங்கள், இது ரெண்டையும் வந்து அரைச்சி அதை ஒரு பிட்டு மாதிரியாக கொடுக்குறாங்க. இது நீரழிவுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே போல் நமக்கு வந்து என்னென்னா, வடையை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு நீரழிவுக்கான ஒரு இது. ஏற்கனவே அரிசி ரகங்களே வந்து நீரழிவுக்கு எதிரான செயல்பாடுகளை கொண்டிருந்தாலும், அதில் இருக்கக்கூடியதுலேயே முக்கியமான ரகம் என்ன, கருங்குருவை.
அந்த கருங்குருவையில் வந்து நம்ம பிட்டு மாதிரியாக வடையாக போடக்கூடியதை வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அது என்னென்னா, ஆவாரம் இருக்குல்ல, எல்லோருக்கும் தெரியும் நமக்கு ஆவாரம் பூ. அந்த ஆவாரம் பூவோட இலை, அந்த இலையை வந்து ஒரு பலம் எடுத்துகிட்டு, நம்ம இப்போ இலையை எடுத்துகிட்டு அந்த இலையில் இருக்கக்கூடியதில் கால் பங்கு அளவுக்கான நமக்கு கருங்குருவை அரிசி, இதை ரெண்டையும் திருகினியில் வச்சு நல்லா அரைச்சி, அல்லது வந்து ஃபுல்லாக மாவை அரைச்சி அதை வந்து நம்ம வந்து வடை போல் நம்ம சுட்டு, நமக்கு நல்லெண்ணெயில் சுட்டு சாப்பிட்டா அப்படின்னு சொன்னால் வந்து நீரழிவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கானது இருக்குது. இப்போ நீரழிவில் வந்து நமக்கு என்ன ஒரு சிம்டம் சொல்லுவாங்க மெயினாக, டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்கிறாங்க. கால்கள்லாம் வந்து என்னென்ன அப்படின்னா, அந்த ரத்த ஓட்டம் கம்மியாகி அந்த காலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் குறைவாகிறதுனால என்ன இருக்கும், மதமதப்பு ஏற்படுது. அதுக்கெல்லாம் வந்து இந்த மருந்தை வந்து சொல்கிறாங்க. அப்போ அரிசியை வந்து நம்ம எப்படியெல்லாம் ஃபார்மில் பயன்படுத்துகிறோம் அப்படின்றது, பிட்டாக பயன்படுத்துகிறோம், நீராகாரமாக பயன்படுத்துகிறோம், அதே போல் அடையாக பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த மாதிரியை நமக்கு வந்து பயன்படுத்தும் போத ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து கேட்டார், சார் அரிசியை வந்து அரிசி சார் மருத்துவம் நமக்கு எடுக்கும்போது எப்படி வந்து ரொம்ப நல்லா டக்குன்னு ஒரு ரிசல்ட்ஸ் வந்துடும் அப்படின்போது, ரொம்ப அடிப்படையான விஷயம், நம்ம உணவில் பெரும்பகுதியை அரிசியை தான் நம்ம வச்சுருக்கோம். இந்த அரிசியை வந்து நம்ம பாரம்பரிய அரிசியையும் அதோடைய தன்மையும் மாற்றும் போது என்னென்னா, உடனடியாகவே நமக்குள்ளே வந்து ஒரு மாற்றம் இருக்கும். அதுக்கெல்லாம் மேலே நம்மளுடைய உடல் தன்மையிலே என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உடம்பு இந்த ஜெனட்டிக்ஸ் பரம்பரை சொல்கிறோம்ல, நமக்கு தந்தை தாய் தாத்தா பாட்டி பாட்டன் பூட்டன் சேயன் ஓட்டன் பரன் பறை அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த எல்லாத்துலேயுமே ஒரு ஜெனட்டிக் சீக்வன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பரம்பரை தொடர்பான நம்ம ஒரு தன்மை வருது, அதை வந்து மரபியல் வருது. அந்த மரபியல் ரீதியாக வரும்போது என்னென்னா, இதுவரை எந்த மரபியல் ரீதியாக எப்படி அரிசினாவோ அல்லது தானியங்கள்லாம் எப்படி சாப்பிடுவோம், தீட்டப்படாத தானியங்களை சாப்பிட்ருந்தோம். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக தீட்டப்பட்ட தானியங்களை சாப்பிடும் போதையும், அதே போல் நம்மளுடைய மூமெண்ட்ஸும் கம்ப்ளீட்டாக, இதுவரையும் எதில் பண்ணிருப்போம், ஸ்லோ மூமெண்ட்ஸாக இருக்கும். இந்த ஜீனே வந்து இப்போ என்னென்னா வெரி ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. அப்போ வெளியில் என்விரான்மெண்ட்லேயும் நம்ம வந்து ஃபாஸ்ட் மூவிங்க்கு வந்துட்டோம். உணவுலேயும் என்னென்னா ஒவ்வாத உணவுகள், இதுவரை இருக்க பாரம்பரியத்திலே நம்ம ஒவ்வாத உணவுகள் வந்து என்னென்னா, இன்றைக்கி இருக்கிறது நம்ம நியூட்ரிஷியஸ் அப்படின்றது வேறு, பாரம்பரியமாக எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த பாரம்பரிய உணவுகளை, பாரம்பரிய அரிசியை அதோடய தன்மையில் மாறாமல் எடுக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நீரழிவு, பிபி, உங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம், உயர் அழுத்தம், மற்றபடியான தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள், சிறுநீரக நோய்கள், இது எதுக்குமே வந்து என்ன இருக்குன்னா, நம்ம வந்து கவலைப்படாமல் வந்து முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன விஷயம், நம்மளுடைய சாப்பிடக்கூடிய நம்மளுடைய உணவில் பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய அரிசியோட மேன்மையையும் அதை எப்படி நம்ம முறையாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் என்ன சொல்லித்தரணும், நெல்லை கூப்பிட்டு காமிக்கணும், நம்ம ஊரில் நெல் இருந்தது, இந்த நெல் வந்து இப்படியெல்லாம் இருக்கும், இந்த நெல்லை இப்படியெல்லாம் சாகுபடி பண்ணுறோம். இப்போ நெல்லையெல்லாம் சாகுபடி பண்ணுறதுக்கே நமக்கு என்ன திருவிழாக்களே வச்சுருக்காங்க எல்லாமே. அந்த காலத்தில் என்னென்னா, இதை வந்து கலாச்சாரத்தோட ஒன்றி வச்சுருக்காங்க, நடவு நடும் திருவிழான்னு ஒன்று வச்சுருக்காங்க. பேரூரில் பட்டீஸ்வரம்னு ஒரு இடம் இருக்குது கோயம்புத்தூரில், அந்த பட்டீஸ்வரத்தில் பேரூர் சிவன் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில். அந்த பேரூர் சிவன் கோவிலில் மிக முக்கியமான ஒரு திருவிழா என்ன அப்படின்னு சொன்னால், மண்வட்டி, வெள்ளி மண்வட்டி திருவிழா. அப்போ இறைவனே வந்து மண்வட்டி எடுத்துகிட்டு போய், இறைவி பார்வதி தேவியார் வந்து நடவு நடுறது மாதிரி நடவு திருவிழா வச்சுருக்காங்க. அதே போல் வந்து நமக்கு வந்து தைப்பொங்கல் எதுக்குங்க, அறுவடை திருவிழா. அப்போ அறுவடை என்ன அறுவடை பண்ணுறோம் அப்படின்னு தெரியாத ஒரு 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 கலாச்சாரத்துலேயும் ஒரு ஒரு தன்மை, ஒரு ஒரு காலத்தை நோக்கி நம்ம நகர்ந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்மளுடைய பாரம்பரியமான நெல் என்ன, அது எப்படி வந்து பச்சரிசினா என்ன, புழுங்கலரிசினா என்ன, ஒவ்வொரு ரகங்கள் என்ன, அந்த ரகத்தோட பயன்பாடு என்ன, இதெல்லாம் நம்ம சொல்லித்தரது என்னென்னா, அவங்களோட வாழ்க்கைக்கான பெரும் முதலீடு. நம்ம அந்த வாழ்க்கைக்கான முதலீடு வந்து நம்ம ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடுறதோ, கோட் ஷூட் டையோடு போகிறதோ, அவங்க வந்து பெரிய டாப் லெவல் எக்ஸாம்ஸ் எழுதுறதோ, நீட் எழுதுறதோ இல்லை. நீட்டெல்லாம் எழுதிட்டு அவர் என்ன பண்ணுவார், அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் என்ன பண்ணுறது, லைஃப்பில் எதையுமே நம்ம வந்து இது பண்ண முடியாது. அப்போ வாழ்க்கையில் நமக்கு வந்து அடிப்படை, மனிதனுக்கு அடிப்படையான உரிமை என்ன, த ரைட் ஃபார் ஹெல்த். அந்த ரைட்ஸ் டு ஹெல்த் அப்படின்றத, ரைட் டு ஹெல்த்தில் வந்து நமக்கு வந்து என்னென்னா, அந்த ஆரோக்கியம் அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படை வந்து நம்ம அடிப்படை என்ன உணவு எடுத்துக்கிறோம்.
எப்படி உணவு நீரில் நமக்கு உணவில் பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய அரிசி இந்த நெல்லை பற்றி நம்ம வந்து அவசியம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் குறைபாடு என்ன அப்படின்னு சொன்னால் வந்து நமக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னென்னா ஸ்கின் ட்ரைனஸ். ஸ்கின் ட்ரைனஸில் வந்து என்னென்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு சிதம்பரத்தை சொன்னால் வாதம் அதிகமாகத்தேன் ட்ரைனஸ் அதிகமாகுதுன்னு சொல்லி அந்த ஸ்கின் ட்ரைனஸ் இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சத்து போயிடுது. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நீராகாரம் பருகுவது. நீங்கள் ஒரிசா இதெல்லாம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க மக்கள், நெல் அரிசியிலேருந்து ரொம்ப அற்புதமாக ஒரு ஒயின் கொடுக்குறாங்க. அரிசி ஒயின் வந்து எல்லாம் நுரைக்கப்பட்டது தானே காடின்னு சொல்கிறோம். அப்போ இந்த புளிக்க வைக்கப்பட்ட காடி, ஏன்னா சித்த மருத்துவத்தில் நிறைய அந்த காடின்றது வந்து நம்ம அந்த கருங்குருவை அரிசியிலேருந்து போகர 7000 சொல்கிறாங்க எப்படி காடி பயன்படுத்துறது. இந்த காடி எதுக்கு அப்படின்னா மருந்துகள் செய்வதற்கான துணை வானமாக நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய ஒரு பாரம்பரியமான விஷயத்தில் வந்து ஒரு பாரம்பரியமான உணவு, அந்த உணவை வந்து நம்ம வந்து அந்த உணவோட மேன்மை தெரிஞ்சு நம்ம அதை வந்து தொடர்ச்சியாக அதில் ட்ராவல் பண்ணணும். நம்ம ஊரில் இருக்க ஊரெலாம் பாருங்களேன், நெற்குன்றம், நெல்லூர், நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றும் இருக்கும். நமக்கு சென்னல்லூர், வெண்ணல்லூர், இது மாதிரி ஒவ்வொரு ஊரையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு ஆதிச்சென்னல்லூர், இப்போ ரீசெண்டாக எக்ஸிபிஷன்லாம் பண்ணுறாங்கல்ல ஆதிச்சென்னல்லூர், அப்போ ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அப்படி இருக்க ஒரு பெரிய பாரம்பரியத்தில் நமக்கு வந்து ஒரு நெல் பாரம்பரியம்ன்றது என்ன இருக்குது. நம்மெல்லாம் வந்து அந்த காலத்தில் மன்னன் வந்து முடிசூடினான் அப்படின்னு சொன்னால் முடினாவே நெல் முடிதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலில் என்ன பண்ணுறோம் நம்ம, அந்த பெரிய பெருவுடையார் அந்த லிங்கத்துக்கு எதில் மாலை போடுறாங்க, நெல் மாலை போடுறாங்க. அப்போ இந்த நாடு எல்லாமே வந்து அடிப்படையில் வந்து அந்த நெல்லை அடிப்படையாக வச்சுருக்கக்கூடிய கோட்டை கட்டுறதுன்றாங்க. அந்த கோட்டைன்னா நெல்லை எப்படி வந்து ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்குனே கோட்டை டெக்னாலஜினே சொல்கிறாங்க. அந்த நெல்லோட தானியம் இருக்குல்ல அடுத்து விதைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது. அப்போ நம்ம எல்லோரும் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய விஷயம் என்னவோ அதை வந்து நம்ம தீர்க்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.